வானிலை ஆய்வு மைய இயக்குனர் புவியரசன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகள் வங்கக்கடல் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இரண்டு நாட்களில் மேற்கு திசையில் நகர்ந்து வரும் 18ஆம் தேதி தெற்கு ஆந்திரா வட தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் ஈரோடு தர்மபுரி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழையும் ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு சேலம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 18ஆம் தேதி திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக மதுக்கூர் செட்டிக்குளம் ஆகிய பகுதிகளில் தலா 10 சென்டிமீட்டர் திருத்துறைப்பூண்டி லக்கூரில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் வரும் 17-18ஆம் தேதி மத்திய மேற்கு தென்மேற்கு தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு 17-18 தேதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். 18ஆம் தேதி வந்து சிகப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட். இல்லை, இப்போ குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் தாழ்வு பகுதியாக தான் வருது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் சென்னைக்கு அருகில் வருது. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அரபிக்கடல் பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா ரெண்டு பக்கத்துலயும் இருக்குது. இது நிறைய டைம் வந்திருக்கு. அதுல இருந்து அந்த ரெண்டு லோ பிரஷர் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுக்கு நிறைய ஒரு ட்ரஃப் லைன் சொல்லுவோம் நாங்க. அந்த ட்ரஃப் லைன் அலாங் த ட்ரஃப் லைன்ல தான் நமக்கு வந்து நிறைய மழை இருக்கும். இந்த பகுதியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வட தமிழகத்தில் தான் வருது. அதனால தான் இப்போ இந்த மாவட்டங்கள்லாம் கொடுத்துருக்கோம். வெயில் அதிகமாக இருக்குதுன்னா இன்னைக்கு கொஞ்சம் கிளியர் ஸ்கையாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ ஒரு அடுத்த 4-5 நாட்களுக்கு மழை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மழை கொஞ்சம் குறையும். டிசம்பர் வரைக்கும் அந்த அளவுக்கு போகுமான்றது இன்னும் லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டில் நம்ம வந்து அந்த அளவுக்கு துல்லியமாக சொல்ல முடியாது. பட் இதுவரை நார்மல் ரெயின் இருக்கும்னு சொல்லி தான் போட்டிருக்கோம். கிடைச்சிருச்சு, அது நேற்று சொல்லிட்டார் இல்லையா. 29 இன்றைய தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 29 சென்டிமீட்டர் கிடைக்கணும் தமிழ்நாட்டுக்கு. இதில் வந்து 44 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு 54 விழுக்காடு வந்து அதிகம். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது வந்து எக்ஸஸ் தான் போயிது, 49-82. ஸோ நமக்கு வந்து இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் வர வேண்டிய மழை எல்லாமே வந்து போச்சு. சென்னைக்கு கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாவட்டங்கள் விருதுநகர் மதுரை. இதில் வந்து விருதுநகருக்கு பார்த்தீங்கன்னா 27-24 சென்டிமீட்டர் இருக்குது. மதுரைக்கு வந்து 31-27 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வர ஒரு 2-3 நாட்களில் வந்து இந்த மழை வந்து அங்கே வந்துடும். ஸோ அதனால் வந்து ஏறக்குறைய எல்லாமே வந்து நார்மலுக்கு வந்துடும். ஆ, தண்ணீர் பஞ்சம் இருக்காது சரிங்களா. ஓகேவா, வெரி குட் சார்.